ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தங்கள் வாழ்க்கையில் மிக முக்கிய பிரச்சனையாக இருப்பது தயக்கம் ஆகும். முடிவெடுப்பதில், ஒருவரை தேர்ந்தெடுப்பதில், ஒரு பொருளை தேர்ந்தெடுப்பதில், ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பது போன்ற பலவற்றிலும் இன்றைய இளைஞர்களுக்கு தயக்கம் இருக்கிறது. சிலர் தயக்கம் காரணமாக முயற்சி செய்யாமல் வெற்றியை தவறவிடுவார்கள். மனிதர்களில் மூன்றில் ஒரு பங்கினருக்கு இந்த தயக்க மனப்பான்மை உள்ளது. இந்த தயக்க மனப்பான்மையால் அவர்களது ஆசைகள், குறிக்கோள்கள் அத்தனையும் கட்டி போட்டு விடுகிறார்கள். வெளித்தோற்றத்தில் சாதுவாக காட்சியளிக்கும் இவர்கள் மனதிற்குள் போராடுகிறார்கள். பிறர் முன்னிலையில் பதற்றம் அடைகிறார்கள். பொது இடங்களில் செயல்படும் போது தடுமாறுகிறார்கள். பேச நினைத்ததை பேச முடியாமல் குழம்புகிறார்கள். இதனால் பெரும்பாலும் தனித்து வாழ்வதை விரும்புகிறார்கள். பல திறமைகள் இருந்தும் இந்த தயக்க மனப்பான்மையால் தோல்வியாளர் என்று பெயர் எடுக்கிறார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருக்கும். சிலர் தான் செய்ய நினைத்ததை முழு மனதோடு முயற்சி செய்து வெற்றி பெறுவார்கள். சிலரோ தயக்கம் காரணமாக முயற்சி செய்யாமல் வெற்றியை தவறவிடுவார்கள். தயக்க உணர்வு எப்படி உண்டாகிறது? பிறவியில் யாருக்கும் தயக்கம் உண்டாவதில்லை. அவரவர் வாழும் சூழ்நிலையை பொறுத்து இந்த தயக்கம் மனப்பான்மை உருவாகிறது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இதை உருவாக்குகிறார்கள். அவர்களுக்கே தெரியாமல் இதை இரண்டு விதமாக செயல்படுத்துகிறார்கள். வாயை திறக்காமல் சமர்த்தான பிள்ளையாக இரு, அப்படியிருந்தால் நீ நாளைக்கு நல்ல பிள்ளையாக வருவாய் என்று தட்டி கொடுக்கும் பெற்றோர் மற்றும் உறவினர்களினால். எதுவும் பேசாமல் இருப்பதே உத்தமம் என்ற எண்ணம் மனதில் பதிந்துவிடுகிறது. இதனால் பின்னாளில் எதை பேசுவதற்கும் தயக்கம் உண்டாகிவிடுகிறது. ஏதாவது சத்தமிட்டால், ஏதாவது தப்பு செய்தால் உன்னை தொலைச்சிடுவேன் தொலைச்சி என்று மிரட்டும் ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களினால் இந்த தயக்கம் மனப்பான்மை வளர்ந்து விடுகிறது. அடுத்தவர் முன்னிலையில் குறையை சுட்டிக்காட்டும் போதும், பலர் முன்னிலையில் கேவலப்படுத்தும் போதும், கேவலப்படும் போதும் இந்த தயக்க உணர்வு பெருகிக் கொண்டே வந்து நம்மை செயலாற்றுவதில் இருந்து தடுக்கிறது. இவ்வாறு வெற்றிக்கு தடைக்கல்லாக இருக்கும், நமது வெற்றியை தள்ளி போடும் அல்லது தடுக்கும் இந்த தயக்கத்தை போக்க சில வழிகள். மற்றவர்களைப் போல நாம் இல்லை என தோற்றத்தையும் திறமையையும் வைத்து பலருக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ஏதாவதொரு சந்தர்ப்பத்தில் யார் முன்னிலையிலோ சங்கடப்படுத்தும் பேச்சோ கேலிகளுக்கோ உள்ளாகி இருந்தால் அது மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இவ்வாறான தருணங்கள் உண்டாக்கும் தயக்கம் பயமாக மாறிவிடலாம். எந்த சூழல் அல்லது எந்த விஷயம் உங்களுக்கு தயக்கத்தை பயத்தை தருகிறதோ அதில் இருந்து விலகி போகாதீர்கள். அதை முடிந்த அளவிற்கு எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உதாரணமாக, உங்களுக்கு மேடை ஏறி பேசுவதில் தயக்கம் என்றால் கண்ணாடி முன் நின்று அதற்கான தொடர் பயிற்சி எடுக்கலாம். ஆங்கிலம் பேசுவதில் தயக்கம் என்றால் அதற்கான தீர்வை யோசிக்கலாம். இது போன்ற எளிய பயிற்சிகளை பின்பற்றுங்கள். பலருக்கு தங்களது வசிப்பிடத்திலோ வேலை செய்யும் சூழலிலோ இது போன்ற தயக்கத்தையும் தாழ்வு மனப்பான்மையையும் ஏற்படுத்தும் நபர்கள் இருப்பார்கள். அவர்களை எதிர்கொள்ள முடியாத சூழல் இருந்தால் அந்த இடத்தை விட்டு விலகுவதோ அல்லது இருப்பிடத்தை மாற்றுவதோ நல்லது. இந்த பிரச்சினைக்கு சரியான தீர்வு கொடுக்கும் நபரை சந்தித்து உரையாடுங்கள். இது தயக்கம் தகர்க்கும் வழியாக உங்களுக்கு அமையும். எந்தெந்த சூழ்நிலைகளில் தயக்க எண்ணங்கள் உண்டாகிறது என்பதை ஆராய்ந்து மீண்டும் அதே சூழ்நிலை வரும்போது அதை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தயக்கமின்றி எதிர்கொள்வதற்கு முன்பே திட்டமிட்டு ஒத்திகை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். தயக்கம் உண்டாகும் சூழ்நிலை தவிர்க்காமல் அதை அடிக்கடி அணுகினால் தயக்கம் குறையும். புதிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது நாம சென்று அவர்களிடம் ஓரிரு நிமிடங்கள் உரையாடுவது தயக்கத்தை குறைக்கும். அதுபோல உரையாடும் போது புன்னகைத்தல், கை குலுக்குதல், கண்களை நேருக்கு நேராக பார்த்து பேசுதல் போன்றவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பிறர் பேசும்போது அவர்கள் பேசுவதை நீங்கள் அவருடன் கவனித்தாலே அவர்களுடன் பேசுவதற்கான தயக்கம் உங்களுக்கு குறைந்துவிடும். இறுதியாக, பயிற்சி செய்வதே சிறந்த வழியாகும். சிறந்த பேச்சாளர் பலமுறை ஒத்திகை பார்த்துவிட்டுதான் மேடையில் தெளிவாக பேசுகிறார்கள். அதுபோலவே எங்கெல்லாம் தயக்கம் வருகிறதோ அந்த செயலை பலமுறை மனதுக்குள் ஒத்திகை பார்த்துவிட்டு செல்லுங்கள். தயக்கம் ஓடிவிடும். உங்கள் தயக்கம் மனப்பான்மையை விரட்டி வாழ்வில் வெற்றி காணுங்கள்.